சாரதி கனிஷ்ட வித்யாலய ஆசிரியர்களுக்கும் எனக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய நாளில் மிக சிறப்பாக எமது அழைப்பை ஏற்று வந்து கண்டியிலிருந்து இந்த மழைக்காலத்திலும் மிகவும் கஷ்டத்தை பற்றி இங்கு வருகை தந்து எமது பூவா மாகாண பாடசாலைகள் மூன்று தெரிவாகியிருந்தன. அந்த மூன்று பாடசாலைகளுக்குமான ஒரே நாள் செயலமர்வாக இன்றைய நாளை ஒதுக்கி எமக்கு இன்றைய நாளை ஒதுக்கி தந்து இன்றைய நாளில் சிறப்பாக இங்கு சதிபாசலை என்ற இந்த உல விழிப்புணர்வு வேலை திட்டம் தொடர்பாக நிறைய பல விளக்கங்களை எமது ஆசிரியர்களுக்கு வழங்கி மேலதிக இப்போ எமது மூன்று ஆசிரியர்கள் தான் இங்கே பயிற்சப்பட்டோம். அந்த ஆசிரியர் மூலமாக நாங்கள் இதை எப்படி எல்லா சகல ஆசிரியர்களுக்கும் சொல்வது என்று இப்போது தற்போது 9 ஆசிரியர்கள் இங்கே இருக்கின்றோம். 9 ஆசிரியர்களும் முழு பாடசாலை ஆசிரியர்களுக்கும் விளக்கம் கொடுப்பது கடினம் என்பதால் இங்கே இதற்கான தமிழ் பிரிவு எங்களுக்கு சிங்கள மொழியில் நடந்தது. இந்த தரிந்து என்ற ஆசிரியரும் வளவாளராக கடமையாற்றினார். அவருடைய விளக்கங்கள் எங்களுக்கு புரிந்தது. இருந்தாலும் எமக்கு ஏனைய ஆசிரியருக்கு அது புரியும் வகையில் தமிழ் ஒரு ஆசிரியரின் பெயரை இவர் தான் வழங்கி வைத்தார். இங்கு வருகை தந்திருக்கும் திரு இஸ்பான் என்ற எமது உல விழிப்புணர்வு வளவாளராக கடமையாற்றி வந்துள்ள வளவாளர் அவர்களுக்கு எமது சகல ஆசிரியரின் சார்பிலும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்றால் ஆசிரியர்கள் என்ற வகையில் நாம் மிகுந்த சிரமத்தின் மத்தியில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் பாடசாலைக்கு வந்து போகின்றோம். எமது மனநிலையை இலகுப்படுத்த ஆசிரியர்களுக்கு விளங்கும் வகையில் பல்வேறு வழிகளில் நல்ல சிறந்த கருத்துக்களை முன்வைத்த எமது வளவாளர்களுக்கு மீண்டும் எமது ஆசிரியர் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு ஜானக குமார் என்ற உதவியாளர் அவர்களுக்கும் எமது மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எமக்கு இந்த வளவாளரை பெற்றுத்தந்த மிகப்பெரிய நன்றியினை திரு தரிந்து கந்தே வத்த அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றிகள்.